வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் வினோஜா துஷ்யந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ராஜாங்க செயலரை சந்திப்பதை தவித்தார் பிரதமர் மஹிந்த. அமைச்சர் விமல் வீரவன்ச தகவல். தமிழ் மருத்துவருக்கு ராணுவ உயரதிகாரி கொலை மிரட்டல். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றச்சாட்டு. துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு அளிக்க கோரும் மனுவில் இருந்து விலகினார் மனோ கணேசன். மட்டக்களப்பில் மேலும் மூவருக்கு கொரோனா. களுவாஞ்சிக்குடியில் பதற்றம். கோப்பாய் கல்வியியல் கல்லூரி கொரோனா சிகிச்சை நிலையமாக மாறுகின்றது. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். அமெரிக்க ராஜாங்க செயலர் மைக் பொம்பியோவை சந்திக்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விரும்பவில்லை என அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு கொழும்பு வந்த அமெரிக்க ராஜாங்க செயலர் மைக் பொம்பியோ நேற்று காலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையும் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனவையும் தனித்தனியாக சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தார். எனினும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை அமெரிக்க ராஜாங்க செயலர் சந்திக்காதமை அரசியல் வட்டாரங்களில் வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கொழும்பில் இன்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் விமல் வீரவன்ச தனக்கு தெரிந்தவரையில் அமெரிக்க ராஜாங்க செயலரை சந்திக்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆர்வம் காட்டவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வெளியோயா சம்பத் நுவர மாவட்ட மருத்துவமனை பொறுப்பதிகாரியான தமிழ் மருத்துவரை ராணுவ அதிகாரியொருவர் இனவாத நோக்கில் இழிவுபடுத்தி பேசி கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். பிரிகேடியர் KKS பெரகும் என்ற ராணுவ அதிகாரியே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இனவாதத்துடன் மருத்துவமனை பொறுப்பதிகாரியான மருத்துவரை குறித்த ராணுவ அதிகாரி கொலை செய்வேன் என்று அச்சுறுத்தியுள்ளார். இது தொடர்பான சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவீந்திர சில்வா, ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் செயலாளர் ஆகியோருக்கும் கடிதம் மூலம் கடந்த 26ஆம் தேதி முறையிடப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குறித்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிடில் சம்பத்னூரம் மருத்துவமனையில் பணியாற்றுவதிலிருந்து விலகிக் கொள்ள நேரிடும் என்றும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. முல்லைத்தீவு சம்பத்னூர மாவட்ட மருத்துவமனையின் பொறுப்பதிகாரியான மருத்துவரை ராணுவ அதிகாரி ஒருவர் இனவாதத்துடன் அச்சுறுத்தினார் என கூறப்படும் குற்றச்சாட்டு கவனத்தில் கொள்ளப்படும் என ராணுவ பேச்சாளர் சந்தன விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறியுள்ள இந்த குற்றச்சாட்டு குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்று ராணுவ பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பி இருந்தது. அதற்கு அவர் குறிப்பிட்ட ராணுவ அதிகாரிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்து ராணுவம் கவனத்தில் கொள்ளும் என்று பதிலளித்துள்ளார். மரண தண்டனை கைதியான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்க கோரும் மனுவில் கையெழுத்திட்டிருந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அந்த மனுவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்யுமாறு கோரி ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் கோரும் மனு ஒன்றை தயாரித்திருந்தனர். அந்த மனுவில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் உள்ளிட்ட 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருந்தனர். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கொழும்பில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தாம் குறித்த மனுவில் இருந்து விலகிக் கொள்வதாக மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் தம் மீது தொடுக்கப்பட்ட கடுமையான தாக்குதல்களை அடுத்து விலகிக் கொண்டுள்ளதாகவும் நல்ல நோக்கத்துடனேயே அந்த மனுவில் தாம் கையெழுத்திட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வதற்காகவே தாம் மனுவில் ஒப்பமிட்டதாகவும் அதனை கெடுக்கும் வகையில் தனது அரசியல் எதிராளிகள் தொடுத்த தாக்குதல்களால் மனுவில் இருந்து விலகிக் கொள்வதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் மனோ கணேசன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேலும் மூவருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் லதாகரன் தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி பட்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த இருவருக்கே இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறாமல் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கவனமாக செயற்படுமாறும்
கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் லதாகரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மக்கள் பாதுகாப்பாக வீடுகளில் இருக்குமாறும் சுகாதார நடைமுறைகளை அவசியம் கைகொள்ளுமாறும் களுவாஞ்சிக்குடி போலீசாரும் சுகாதார பிரிவினரும் பிரதேச சபையினரும் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்ட பொலிகண்டியைச் சேர்ந்த ஒருவர் வெளியகொடவில் இருந்து திரும்பிய பின்னர் பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொலிகண்டியைச் சேர்ந்த குறித்த தொற்றாளர் பலாலி வடக்கு அன்டனிபுரத்தில் கடந்த 24ஆம் திகதி நடந்த அந்தியடி நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு 26ஆம் திகதியே பொலிகண்டிக்கு திரும்பியுள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த அந்தியடி நிகழ்வில் பங்கு கொண்டவர்கள் மற்றும் அவர் தங்கியிருந்த வீட்டாரை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொலிகண்டியிலும் அவருடைய வீடு சூழலில் உள்ள 4 வீடுகள் தனிமைப்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் குறித்த தொற்றாளர் பருத்தித்துறை நகரில் உள்ள தையலகம் ஒன்றுக்கும் புடவையகம் ஒன்றுக்கும் சென்றிருந்தார் என்றும் பேருந்து நிலைய பகுதியில் நடமாடியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தொற்றாளரின் தாய் தந்தை இருவரும் பொலிகண்டியில் இருந்து கீரிமலை செல்லும் பேருந்தில் மயிலிட்டிக்கு சென்று வந்துள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது. இதையடுத்து தொற்றாளருடன் தொடர்பு கண்டறிந்து தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கோப்பாய் கல்வியியல் கல்லூரி கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வரும் நிலையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மாவட்டத்துக்கு ஒரு கொரோனா சிகிச்சை நிலையத்தை அமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன்படி ஜாழ் மாவட்டத்தில் மருதங்கேணி பிரதேச மருத்துவமனை கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. எனினும் தற்போது தொற்றாளர் தொகை அதிகரிப்பதால் கோப்பாய் கல்வியியல் கல்லூரியையும் கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்படும் கோப்பாய் கல்வியியல் கல்லூரி ஜாழ் போதராம் மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அதேவேளை தற்போது தனிமைப்படுத்தல் நிலையமாக இயங்கும் கோப்பாய் கல்வியியல் கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள 217 பேரும் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது. கல்வியியல் கல்லூரியின் மாணவர்கள் விடுதி மருத்துவர்கள் விடுதியாகவும் கல்விக்கூடம் மருத்துவமனையாகவும் மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள் தவிர நாட்டின் 23 மாவட்டங்களிலும் கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என கொரோனா தடுப்பு நடவடிக்கை செயலணி தெரிவித்துள்ளது. மினுவங்கொட பேலியகொட கொரோனா கோத்தணிகளில் இருந்து 23 மாவட்டங்களிலும் 5097 தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அந்த செயலணி கூறியுள்ளது. இவர்களில் 634 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கம்பஹா மாவட்டத்தில் இருந்து 2908 பேரும் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 1584 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறைந்தபட்சமாக மொனராகல அம்பாந்தோட்ட பொலுநர்வு அனுராதபுரம் மாவட்டங்களில் தலா 3 தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கில் ஜாழ்ப்பாணத்தில் 4 பேரும் மன்னாரில் 9 பேரும் வவுனியாவில் 13 பேரும் திருகோணமலையில் 8 பேரும் அம்பாறையில் 15 பேரும் மட்டக்களப்பில் 28 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 20வது திருத்தச் சட்டத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவர்த்தன இன்றைய தினம் கையெழுத்திட்டுள்ளார். இதையடுத்து 20வது திருத்த சட்டம் உடனடியாகவே நடைமுறைக்கு வந்துள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது. 20வது திருத்த சட்டத்தை அரசாங்கம் கடந்த 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற அதிகாரிகள் 25 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற போலீஸ் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொற்றுக்குள்ளான போலீஸ் அதிகாரியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த இருவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஏனைய நாடாளுமன்ற அதிகாரிகளுக்கு PCR பரிசோதனை நடத்தப்படவில்லை என்றும் 25 அதிகாரிகள் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கரவட்டி ராஜகிராமம் பகுதி முடக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேலியகுட மீன் சந்தைக்கு சென்று வந்த வடமராட்சி பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் இருவரும் கரவட்டி பிரதேச செயலர் பிரிவில் ஒருவரும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியதாக நேற்று அடையாளம் காணப்பட்டனர். இந்நிலையில் கரவட்டியில் தொற்றாளர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த வீடு அமைந்துள்ள ராஜகிராமம் பகுதியில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் இன்று அப்பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் குறித்த பகுதி இன்று இரவு முடக்கப்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக கூறப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்த உள்ள நிலையில் மாகாணத்தை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து பெருமளவானோர் கொழும்பு உள்ளிட்ட இடங்களில் இருந்து வெளியேற ஆரம்பித்தனர். இதையடுத்தே இன்று காலை தொடக்கம் மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
மேல் மாகாணத்திற்குள் நுழையும் வெளியேறும் பகுதியில் வீதி தடைகள் போடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் மீண்டும் விரட்டி அடிப்பு. இலங்கை மீன்பிடி அமைச்சர் கருத்துக்கு தமிழக மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 450 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி அனுமதி டோக்கன் பெற்று மீன்பிடிக்க நேற்று முன்தினம் கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் தனஸ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்தனர். இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டத்துடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் கரை திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று புதன்கிழமை கிளிநொச்சியில் நடைபெற்ற மீனவர்கள் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்கள் மற்றும் கண்ணாடி போத்தல்கள் கொண்டு எரிந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் எனக்கு சந்தோஷம் அளிப்பதாக கூறியுள்ளார். இதற்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். அமைச்சர் கருத்து குறித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவிக்கையில் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்து கொண்டு தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அமைச்சரின் கருத்துக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டுமல்லாமல் தமிழக மீனவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றோம். இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த சூழ்நிலையில் மீன்பிடி அமைச்சரின் இந்த கருத்து மிகவும் வருத்தத்தை தருவதாக உள்ளது. எனவே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உடனடியாக இந்த கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என மீனவர்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரு நாட்டு மீனவர் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது சம்பந்தமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்த வேண்டும். அதேபோல் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் கச்சத்தீவை மீட்பது மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும். எனவே மத்திய அரசு கச்சத்தீவு பிரச்சனை குறித்து மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேசி குறித்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். பலமுறை இந்திய மீனவர்களின் பிரச்சனை குறித்து இலங்கை அரசிடம் பேசுவதற்கு உதவியாக இருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது இவ்வாறு கூறியிருப்பது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்திய படகுகளின் வருகையால் நடுக்கடலில் இரு மீனவர்களுக்கு இடையே சண்டை மூலம் என கூறி இரு நாட்டு தமிழ் மீனவர்கள் இடையே டக்ளஸ் தேவானந்தா பிரச்சனையை தூண்டி விடுவதாக மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இலங்கைக்கான அமெரிக்க ராஜாங்க செயலர் மைக் பொம்பியோவின் வருகை எதனை உணர்த்துகிறது என்பது பற்றிய தீபத்தின் பார்வை. அமெரிக்காவின் ராஜாங்க செயலர் மைக் பொம்பியோ நேற்று முன்தினம் இலங்கையை வந்தடைந்தார். நேற்றைய தினம் அரசியல் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த மைக் பொம்பியோ இலங்கை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து இலங்கை மக்கள் பேண்தகு அபிவிருத்தியுடன் இறைமையும் சுதந்திரமும் கொண்டவர்களாக விளங்க வேண்டும் என அமெரிக்கா விரும்புவதாகவும் நண்பன் என்ற அடிப்படையில் அமெரிக்கா அதனையே விரும்புகின்றது எனவும் மைக் பொம்பியோ தெரிவித்துள்ளார். மேலும் எமது நாட்டின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் நோக்கம் கொரோனா வைரசிற்கு பின்னரான பொருளாதார மீளெழுச்சிக்கு காரணமான விடயங்களை வெளிப்படையான வர்த்தகம் முதலீட்டை அடிப்படையாக கொண்டு கூட்டு பங்காண்மை குறித்து ஆராய்வதற்காகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். மேலும் இலங்கை பயணத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக அமெரிக்க ராஜாங்க செயலர் கொச்சி கடை புனித அந்தோனியர் ஆலயத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது அவர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்காக மலர் வளையம் வைத்து அஞ்சலியும் செலுத்தியுள்ளார். மேலும் இலங்கையில் சீனா வெளிப்படை தன்மையற்ற உடன்பாடுகள் மற்றும் நிதி கொடுக்கல்களை முன்னெடுக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளதோடு சீனாவின் மோசமான உடன்படிக்கைகளையும் இறைமீறல்களையும் சட்டமீறல்களையும் கடலிலும் தரையிலும் பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கையின் வெளிவகார கொள்கை தொடர்ந்து நடுநிலையாகவும் அணிசேரா கொள்கையை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்கும் என வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க ராஜாங்க செயலர் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா மீதான பயண தடையை தொடர்ந்து மீளாய்வு செய்யப்படும் எனவும் மைக் பொம்பியோ தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ராஜாங்க செயலர் மைக் பொம்பியோவின் வருகைக்கு பின்னர் மேலும் பல அமெரிக்க பிரமுகர்கள் இலங்கைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவிற்கு எதிராக இலங்கை அமெரிக்காவுடன் இணைவதற்கான அழுத்தங்களை கொடுப்பதே அமெரிக்க ராஜாங்க செயலர் மைக் பொம்பியோவின் நோக்கம் என பல செய்திகள் வெளியாகியுள்ளன. சீனாவிற்கு எதிரான கூட்டணியை ஏற்படுத்துவது குறித்து மைக் பொம்பியோ முன்னர் அறிவித்தமை சுட்டிக்காட்டத்தக்கது எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எது எவ்வாறாயிருப்பினும் எந்த பிரதானிகள் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போவதில்லை என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.